First of all, a rough figure draw paniklam. Triangle A B C 7 cm, 6 cm, 5 cm. Ipo 7 by 5 ratio ku oru similar triangle nama draw paniklam. So inga 7 cm ngaala 7 into 7 by 5. 7 7s are 49 by 5. So 9.8 illa 9.9 something varum. So almost 10 cm irukku inga. Appo inga 7 cm da irukku ana inga measurement adhigama irukku. So in the triangle vida in the similar triangle adhigama irukum. Measurement la periya triangle la kedaikum. Inga 6 cm. So 6 into 7 by 5. 42 by 5. एट पॉइंट फोर सेंटीमीटर इंगे फाइव इंटू सेवन बाय फाइव इज सेवन सेंटीमीटर सो इंगे सिक्स सेंटीमीटर बदला इंगे एट पॉइंट फोर समथिंग फाइव सेंटीमीटर बदला सेवन सेंटीमीटर इंगे सेवन सेंटीमीटर इरुक्कर इडत्तुल नमक्कु टेन सेंटीमीटर सो सिमिलर ट्रायंगल नमक्कु पेरिय ट्रायंगल इरुक्कुम सेवन सेंटीमीटर एबी इक्वल टू सेवन सेंटीमीटर सो सेवन सेंटीमीटर को लाइन ड्रा पनिकला एबी इज फाइव सेंटीमीटर सो एबी इज फाइव सेंटीमीटर बी लर्न्दे इंगे वरा आर्क ड्रा पनिकला नेक्स्ट एसी इज सिक्स सेंटीमीटर सी एसी की सिक्स सेंटीमीटर को और आर्क फॉर्म पड़ रहा रे आर इंटरसेक्ट आगे अंत पॉइंट ए बी सी बीसी सेवन सेंटीमीटर जॉइन एसी एसी इज सिक्स सेंटीमीटर्स जॉइन एबी एबी इज 5 सेंटीमीटर्स இப்போ இங்க ஒரு அக்யூட் ஆங்கிள் டிரா பண்ணிக்கலாம் B ல இருந்து ஆங்கிள் CB X இங்க X ன்னு நேம் பண்ணிக்கலாம் ஆங்கிள் CB X இஸ் an acute angle இப்போ நமக்கு 7 by 5 னு ரேஷியோ கொடுத்திருக்காங்க சோ 5 இருக்குிறதுனால நம்ம டோட்டலா ஃபர்ஸ்ட் 7 ஈக்குவல் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு ரேடியஸ் எடுத்துக்கோங்க எனி மெஷர்மென்ட் இந்த லைனை 7 ஈக்குவல் பார்ட்ஸ் தான் நம்ம டிவைட் பண்றோம் 2 3 4 5 6 7 सो इन डिनामेटर वैल्यू फाइव सो वन टू थ्री फोर फाइव इत पॉइंट सी नम्बर जॉन पड़ा सो दिस इज बी वन बी टू बी थ्री बी फोर बी फाइव बी सिक्स बी सेवन सो डिनामेटर फाइव नम्बर बी फाइव एक्को जॉन सी अंड बी फाइव C and B5 join பண்ணியாச்சு இப்போ இங்க B7 ல இருந்து ஒரு parallel line draw பண்ணனும் அப்ப நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஏன் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா நம்ம draw பண்ற similar triangle ோட measurement இந்த first triangle விட அதிகமா இருக்கும் இனி மெஷர்மென்ட் P5 ல இருந்து ஒரு ஆர்க் அதே போல B7 ல இருந்து இனி மெஷர்மென்ட் ஒரு ஆர்க் போட்டுக்கலாம்
இப்போ இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு தேவை. ஸோ அதை எடுத்துக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டு இங்கே அதே ஆர்க்லேருந்து கட் பண்ணுறோம். ஸோ இன்டர்செக்ட் ஆகுது இந்த பாயிண்ட்டு. ஸோ பி செவன் அந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாம். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே எங்கே கட் ஆகுது, இந்த பாயிண்ட்டு பிசியில் கட் ஆகுது, அந்த இடம் சி டேஸ்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஏபியில் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏசிக்கு ஒரு பேரலல் லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு தேவை. ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணியாச்சு. இந்த ஆர்க் ஃபுல்லாக இங்கே ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டையும் இந்த சி டேஸ் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பேரலல் லைன் ஃபார்ம் பண்ணும். அது எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேரலல் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஏபியில் இந்த பாயிண்ட்டு கட் ஆகணும், அந்த பாயிண்ட்டு ஏ டேஸ்னு கொடுத்துக்கலாம். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அதனோட சிமிலர் ட்ரையாங்கிள் ஏ டேஸ் பி சி டேஸ். ஸோ அதை எழுதிக்கலாம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுடைய சிமிலர் ட்ரையாங்கிள் ஏ டேஸ் பி சி டேஸ். இப்போ பிசி அதனோட கரஸ்பாண்டிங் சைடு பிசி டேஸ், பிசி பை பிசி டேஸ் ஈக்குவல் டு ஏபி அதனோட கரஸ்பாண்டிங் சைடு ஏ டேஸ் பி, ஏபி பை ஏ டேஸ் பி ஈக்குவல் டு திஸ் ஒன், பி செவன் அதனோட கரஸ்பாண்டிங் சைடு பி ஃபைவ். ஸோ பி ஃபைவ் பை பி செவன் ஈக்குவல் டு ஃபைவ் பை செவன் ரேஷியோவில் இருக்கணும். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏ டேஸ் பி சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி, ரெண்டுக்குமே சி தான். ஸோ காமன் ஆங்கிள், காமன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல். அடுத்த ஆங்கிள் எடுத்துட்டோம்னா பி ஏ டேஸ் சி, பி ஏ டேஸ் சி டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. இந்த ஆங்கிள் ரெண்டும், ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி சி டேஸ் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிஏ, பி சி டேஸ் பி சி டேஸ் ஏ டேஸ் பிசிஏ, இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அதனால் அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ மூணு சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால த ட்ரையாங்கிள் இஸ் அன் ஈக்குவல் ஈக்வி ஆங்குலர், த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்வி ஆங்குலர்.